வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு இந்த டெட்டி எக்ஸாம் மட்டும் போதுமா இல்லை இந்த போட்டித் தேர்வு எழுதணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்து இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவல் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிஎட் முடித்தவங்க டிடிஎட் முடித்தவங்க முடிக்க வேண்டிய ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். அது 82 கொஸ்டின் மினிமமாக எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணி டிஇடிங்கிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் கையில் வச்சுருந்தாகணும். அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாமா வேணாமாங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டில் வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ஜிஓ பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே டிஇடி பாஸ் பண்ண 82,000 பேருக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற ஒரு ஒரு புது மெத்தடை கொண்டு வந்தாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த 82,000 பேர் மட்டும்தான் அதில் எழுத முடியும். ஐ மீன்ஸ் டெட்டு பாஸ் பண்ணவங்களால் மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாமை எழுத முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு டெட் எக்ஸாம் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. புரியுங்களா? அப்படி ஒரு தகவல் வந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அதில் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. அவங்க இன்கேஸ் வச்சாலும் வைக்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சாலும் வைக்கலாம், இல்லை கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம். இதை பற்றின தகவல் இன்னும் அவங்க நமக்கு சொல்லலை. பட் இப்போ இருக்கிற தகவல் என்னென்னா, டிஇடி கம்பல்சரி எல்லாருமே எழுதணும். ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க் சீனியாரிட்டி படி போட்டாகும். அப்படிங்கிறப்ப ஏற்கனவே டெட் எழுதுனவங்க மறுபடியும் டெட் எழுதி அதிக ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ புதுசாக டெட் எழுதுறவங்க மினிமம் 82 மார்க்காவது எடுத்தால்தான் டெட்டை பாஸு. இல்லை ஹை ஸ்கோர் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த மார்க்கை வச்சு நமக்கு போஸ்டிங் போடுவாங்க. அப்படிங்கிறப்போ ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணவங்க இந்த டெட் எழுதலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தகவல் எதுவுமே யாருமே சொல்லலை. இப்போ கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு தகவலும் சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனாங்க வச்சாங்க அப்படின்னா ஏற்கனவே டெட் பாஸ் பண்ணவங்க எக்ஸாம் எழுத தேவையில்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மார்க் ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்காக டெட் பாஸ் பண்ணவங்க மார்க் ஹை ஸ்கோருக்காக எழுதலாம். சரியா? இன்னும் அந்த தகவல் சொல்லலை. பட் இப்போ நமக்கு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே டெட் எழுதுனவங்களை விட புதுசாக டெட் எழுதக்கூடியவங்க இப்போ இருந்தே கொஞ்சம் கான்ஃபிடண்டாக படித்து மார்க் ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிக்கோங்க. இப்போ இருந்தே தெளிவாக படித்து மார்க் ஹை ஸ்கோர் பண்ணிக்காங்க. ஓகேவா? நமக்கு இன்னும் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு தகவலும் சொல்லலை. அதனால் மற்றவங்க யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. டெட்டு இது ஏற்கனவே டெட் எழுதுனவங்க இப்போ எழுத வேண்டாம் அப்படி இப்படின்ற தகவலில் எதுவும் நீங்கள் நம்ப வேண்டாம். கவர்மெண்ட்டில் இது வரைக்கும் சொல்லலை. கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டெட் எழுதுனவங்க இந்த மாதிரி எழுதாமல் வேணாம்ங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவேன். ரெண்டு ஒரு நாளில் உங்களுக்கு ஒரு தகவல் வந்துடும். அதை நம்ம விசாரித்து நானே உங்களுக்கு பண்ணித்தரேன். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எந்த புக்கை படிக்கணும், மார்க் ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்த புக்கை படிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எம்எஸ் ஸ்டூடெண்ட்டு சயின்ஸ் +1 +2 நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. நாம் நினைப்போம் 6th to 10th படித்தா போதும் அப்படின்னு நாம் நினைப்போம். கிடையவே கிடையாது. +1 +2 சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நிறைய வருது. ஏன்னா போன முறை பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இல்லைங்களா? போன முறை நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேயா? ஸோ +1 +2 ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு, அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். அதாவது ஏற்கனவே நமக்கு தெரியும், அதாவது ஜென்ரலாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தமிழ் தெரியும் 30 கொஸ்டின், இங்கிலீஷ் தெரியும் இது 30 கொஸ்டின், சைக்காலஜி 30 கொஸ்டின் நமக்கு வந்துடுது. இது ஜென்ரல். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டூடெண்ட் மேத்ஸ் 6th to 10th மட்டும் படிங்க. மேத்ஸ் வந்து 6th to 10th மட்டும் படிங்க. சயின்ஸ் 6th to 12th வரைக்கும் படிங்க. சரியா? போன மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 12th வந்து நிறையா கொஸ்டின் சயின்ஸில் கேட்டிருந்தாங்க. அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பாருங்க, எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் 6th to 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிடிக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஜாகிரபி, சரியா, இதை படிங்க 6th to +2 வரைக்குமே. இது 10th வரைக்கும் இருந்தால் போதும். தமிழ் வேணால் +2 வரைக்கும் படிச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே டிஎன்பிசி படித்த ஹோல்டருக்கு அது தமிழ் ஈஸியாக புரியும். பட் இங்கிலீஷில் சைக்காலஜியில் வரக்கூடியதில் சைக்காலஜிக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டாம். நீங்கள் என்ன தான் வாங்க வாங்கினு படித்தாலும் 12 கேள்வி 13 கேள்விக்கு மேலே நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அதுக்கு போய்ட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். சரியா? இது ஒரு முக்கியமான தகவல். அடுத்த இன்னொரு தகவல் என்னென்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து March 15 கொடுத்து April 5 அப்ளிகேஷன் போடுற டேட் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் எப்போ வரும்? சரியா? ஜென்ரலாக கவர்மெண்ட்டில் ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் கொடுத்த அடுத்த 90 நாட்களுக்குள்
எக்ஸாம் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். சரியா, அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு மார்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, மார்ச் வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூன் வரைக்குமே போய்க்கலாம். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மாதம் கவர் ஆகிடுது. கண்டிப்பாக மே லாஸ்ட்டில் எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டால் ஜூன் மாதத்தில் வந்து நமக்கு ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சிடும், ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரத்தில் எக்ஸாம் வைக்கிறது ஒரு சிரமமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், மே லாஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் நிச்சயம் வந்துடும். புரியுங்களா, மே லாஸ்ட்டில் அந்த டைமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ ஃபிப்ரவரி கம்ப்ளீட், இப்போ மார்ச் ஆரம்பிச்சிச்சா, மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதம் இந்த 90 நாளில் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. 90 நாட்களில் எதை மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறத, எது வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிறத நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. 6-2 + 2 இருக்கிறத சயின்ஸ் மட்டும் போங்க, மேத்ஸ் 6-10 மட்டும் போதும். எஸ்எஸ் வந்து கம்பல்சரி 6-12 வரைக்கும் இதுவும் படிச்சுக்கோங்க, தமிழ்லையும் படிச்சுக்கோங்க. இதில் 60 கொஸ்டின், இதில் 30 கொஸ்டின், 90 கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் சைக்காலஜியில் சைக்காலஜிக்கு அதிக முக்கியத்துவம் தர வேணாம். இங்கிலீஷில் ஓரளவுக்கு படித்தா போதும், அதில் ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் நீங்கள் படித்தா போதும். ஏன்னு கேட்டால் இங்கே நமக்கு 90 கொஸ்டின் நமக்கு வந்துடுது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தவறு, சைக்காலஜியை வாங்கு வாங்கு படிச்சு மீதி எல்லாத்தையும் கோட்டை விட்டுருவீங்க. மற்ற இருக்கிற இதில் இந்த விஷயங்கள்லாம் கோட்டை விட்டுட்டு மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா 82 கொஸ்டின் கூட எடுக்க முடியாது, ஃபெயில் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் இந்த எஸ்எஸ் ஒன்று இதுக்கும் தமிழுக்கும் 90 கொஸ்டினுக்கு பர்ஃபெக்டாக நல்லா ஃபிங்கர் டிப்புக்கு வந்துருங்க. மேத்ஸ் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் படித்து 90 கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் டீஃபாக பண்ண ஆரம்பிச்சலாம். கூடுதல் தகவல் நம்ம இன்ஸ்டியூட்டு சார்பாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் 10-10 கொஸ்டின் டெய்லி ஈவினிங் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். தமிழில் 10 கொஸ்டின், இங்கிலீஷில் 10 கொஸ்டின், சைக்காலஜியில் 10 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மேத்ஸில் 10, சயின்ஸில் 10, எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு 20 கொஸ்டின் நான் அனுப்பிவிட்றேன். சரியா, இது வந்து ஃப்ரீயாக. அதே சமயத்தில் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டாப்பிக்கில்